அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2023 இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபுல் மார்க் நம்ம எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் 30 வினாக்கள் கேட்பாங்க. நம்ம எல்லா பாடங்களுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதுதான். இந்தந்த பாடங்கள்லாம் நம்மளுக்கு வராது, அதனால் இதை வந்து நம்ம போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது அடியோடு மறந்துடுங்க. அப்படிலாம் என்னெல்லாம் மாறிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது நானுமே சரி தான் படிக்கக்கூடிய டைமில் சரி பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் நம்ம எப்படி பார்த்தாலும் வரப்போகிறது இல்லை, எப்படி அந்த 10 to 15 மார்க்கு தான், அந்த 10 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால் ஓரளவு நம்மளாம் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது கிராமர் கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சதால் ஏதோ மேனேஜ் பண்ணி அப்போ பாஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் ஆவரேஜாக தான் மார்க் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வீடியோ போடும்போது, போன முறை பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்போ வீடியோ கொடுத்துருந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லி இவ்வளவு தாங்க இங்கிலீஷு நம்ம பார்க்குறதில்ல யாருமே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நல்லா, அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ளார வந்துச்சு. நிறைய பேருக்கு இங்கிலீஷ்னாலே இன்ட்ரெஸ்ட் வராது கண்டிப்பாக, அது எனக்கும் சரி தான் உங்களுக்கும் சரி தான், அது எல்லாம் பொதுவாக அப்படி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, நம்ம முதல்ல இன்ட்ரெஸ்ட் வர வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் இன்னும் நிறைய ஆர்வங்கள் வந்துடும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வர வச்சேன். நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது இங்கிலீஷ்லாம் நாங்கள் வந்து பார்க்கவே மாட்டோம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாமே அப்படி தான், நம்ம பார்க்கக்கூடிய விதம், நம்ம திங்க் பண்ணுறது தான் எல்லாமே. நம்ம நினச்சா எல்லாமே முடியும், நம்ம நினைக்கிறதில்ல. படிக்கிறதுக்கு முன்னாடியே தான் நம்ம இங்கிலீஷ் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் முடிவு பண்ணிடுறோமே, எது படித்தாலும் வரப்போகிறதில்ல, இப்படி தான் நம்மலாம் பிளான் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. 30 to 30 எடுக்கலன்னா கண்டிப்பாக முடியும், முயற்சிகளை மேற்கொள்ளும். இப்போ வந்து போயம் ஆத்தர் நேம் வந்து எல்லாம் 1 to 10 வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது, தமிழ் போல் தானே இங்கிலீஷும் நம்மளுக்கு, கண்டிப்பாக முடியும். அதெல்லாம் எழுதி தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதனோட ஆத்தர் வந்து பார்த்துக்குங்க, அப்பப்போ அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்று சரி தான், பேப்பர் டூ நடைபெற்று முடிந்த எல்லா இதுலையுமே பார்த்துருப்பீங்க. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக தான் கிராமர் குவஷன்லாம் வந்துகிட்டே இருந்தது. நமக்கு ஓரளவு மீனிங்லாம் நல்லா தெரியணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்று எழுதியிருந்தாலும் சரி தான், பேப்பர் டூ எழுதியிருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வந்த கொஷின் பேப்பர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் எடுத்து வச்சுருப்பீங்க. அங்கே 30 கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த 30 கேள்விகளில் நீங்கள் எந்தெந்த கேள்வியெல்லாம் சரியாக ஆன்சர் பண்ணீங்க, எதெல்லாம் தவறாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். தவறாக ஆன்சர் பண்ணது என்னென்னு, ஏன் நம்ம வந்து தவறாக ஆன்சர் பண்ணோம், என்ன காரணத்தால் நமக்கு வந்து இது மிஸ்டேக்ஸ் வந்தது, அதை முதல்ல நீங்கள் பார்த்தாலே ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எப்பயுமே ஒரு தேர்வில் வந்து வெற்றி பெறுவது எவ்வாறு அப்படிங்கிறத யோசிக்கிறத விட ஏற்கனவே நடைபெற்ற தேர்வில் நம்ம ஏன் மார்க் வந்து குறைஞ்சது அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். கிராமரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் வந்தது, ஆனால் ஒரு சில பேட்சில் கொஞ்சம் மாறிச்சு பேட்டர்னு. ஆனால் சுற்றி பார்த்தோன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 டாபிக் உள்ளாரே முடிஞ்சிச்சு எல்லாமே மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். இப்போ ஜெரண்ட் அப்படின்னாலே ஐஎன்ஜி வரும்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே எனக்குலாம் ஞாபகம் இருந்தது, ஆனால் அதுவும் ஒரு சில பேருக்குலாம் தெரியலன்னு சொல்கிறோம், மறந்துருச்சுங்கிறாங்க. அப்போ ஒரு தடவை பாருங்கள் ஜெரன்னா என்னது, நம்மளுக்கு மெட்டப்பர் பர்சனிஃபிகேஷன் எல்லாமே அதுலேருந்து தான் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு பாஸ்ட் ஆக்டிவைஸ் பேசி வயசு பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் எல்லாமே சரி தான், மாடல் ஆக்சிலரி வெறுப்பு பிகாஸ் எதுக்கு வரும் இதே மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டாலே போதும். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியுங்கிற நம்பிக்கையோடு நம்மளுக்கெல்லாம் முதல்ல இன்ட்ரெஸ்ட் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதே போல் எல்லாமே சரி தான், முன்னாடி விட மாறிடுச்சு. இப்போ எல்லாமே முன்னாடிலாம் இப்போ கடைசியாக நடைபெற்ற முடிந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பார்த்திங்கன்னா மற்ற பாடங்களை விட இங்கிலீஷில் வந்து அதிக மார்க் எடுத்துட்டாங்க. அதாவது நம்ம சோசியலில் வந்து 60 கேள்வி இருந்தாலும் கூட நம்ம 30க்குன்னு கால்குலேட் பண்ணும்போது இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை விட அங்கே கம்மியாக எடுத்துருந்தாங்க. அதே போல் சயின்ஸும் சரி தான், மேக்ஸும் சரி தான். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த 15 to 20 20 to 25 நிறைய பேர் எடுத்துட்டாங்க. காரணம் வந்து அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ எல்லாம் மாறிடுச்சு, அதனால் இங்கிலீஷ் வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும், 10 to 15 மார்க் போதும் அப்படிங்கிற மாதிரி ராங் கால்குலேஷன்லாம் யாரும் போடக்கூடாது. போயம் அது ஆத்தர் நேமும் எழுதி வச்சு பாருங்கள். எல்லா கிராமருமே நம்ம ஸ்கூல் புக்லேருந்து தான் வந்திருக்கு எல்லா கேள்வியுமே. அப்படியே அந்த மாடலை வச்சுட்டு நம்ம பார்த்துப்போம். ஏற்கனவே நடைபெற்று முடிந்த அந்த எக்ஸாமில் இருக்க கொஷின்லாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள்.
பார்த்தாலே ஓரளவு போதும். இப்போல்லாம் நம்ம அந்த மீனிங் மட்டும் இங்கிலீஷை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சுன்னா எந்த இடத்துல நம்ம வந்து பிகாஸ் கொடுக்கணும், ஓவிங் டூ கொடுக்கணும், அவுட் டூ கொடுக்கணும், டேர் இதை மாதிரிலாம் எல்லாம் சும்மா கொஞ்சம் ஒரு டைம் பார்த்துட்டாலே போதும். நம்ம மேக்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்ல, ஒரு முறை நம்ம ஃபார்முலாஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு மறக்காது. அதே போல் இங்கிலீஷ்லாம் அந்த கிராமர் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டோன்னா எப்பயும் மறக்காது. மற்றபடி போயம் ஆத்தர் நேம் வேணால் அப்பப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் வர்றது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த கிராமர்லாம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் எப்படி நம்மளுக்கு வந்து அழியாமல் நிலைச்சிருக்குதோ மனதில் வந்து எப்பயுமே போகாது. அதே போல் இங்கிலீஷும் அப்படி தான், சரிங்களா? அதனால் எல்லாருமே இங்கிலீஷ் வந்து வராது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தவங்க மட்டும்தான் நீங்கள் இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுத போகிறீங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஏன் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு முக்கியமானது, ஒரு ஒரு மார்க்குமே. ஏன்னா இந்த ஒரு மார்க்கு தானே அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த ஒரு மார்க்கில் எவ்வளோ பேர் வந்து வேலைவாய்ப்பை இழந்துட்டு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதே சேம் மார்க் எடுத்துகிட்டு டேட்டா பார்த்தால அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இழந்தவங்க எத்தனை பேர்னு என்னால் தெரியும். எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு எப்போ வரும், அந்த எட்ஜில் இருந்தால் தான் வரும். அதனால் அப்படி நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. மார்க்கு எய்ம் பண்ணி படிக்காதீங்க. நம்ம எல்லா பாடங்களிலுமே மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணோம். நம்ம பிளான் பண்ணால் இங்கிலீஷ்லையா ஒரு 15 மார்க் நம்மளுக்கு போதும். எவ்வளோதானே குறுகிய வட்டமே நீங்களே யோசிக்கிறது, அப்படி தானே யோசிக்கிறீங்க? 15 மார்க் போதும்னு நினைக்கிறீங்க. அதை விட கம்மியாக வந்தாலும் வந்துடுது நிறைய பேருக்கு, இல்லை அது வந்தால் போதும், நீங்கள் 15 மார்க்லாம் எடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்போ அப்படி யோசிக்காமல் உங்களால் என்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க, கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து நம்மளுக்கு விரைவில் இதற்கான ஏதாவது ஒரு தகவல் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருமே TRB ஹெல்ப் பண்ணுங்க, கால் பண்ணி கேளுங்கள். அனைவருக்கும் நன்றி.